அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மனோரீதியான மாற்றம் என்பது உடனே நிகழ்ந்துடும். ஃபிசிக்கலான சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா இது வந்து டென்சிட்டியானது, அடர்த்தியானது, அதில் கொஞ்சம் மாற்றம் நிகழ்கிறதுக்கு நாம் கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. ரயில் வந்துட்டுருக்குதுன்னா அது பிளாட்ஃபார்மை நோக்கி வரும்போது மொதல் ட்ராக்குக்கு திரும்பிடும். அதை வந்து நீங்கள் அந்த என்ஜினுக்கு அடுத்த பெட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா, என்ஜினும் அடுத்த பெட்டியும் முதல் ட்ராக்ல இருக்கும், அந்த ஏழாவது எட்டாவது பெட்டி வந்து ரெண்டாவது ட்ராக்ல இருக்கும். அப்போது அந்த ஏழாவது எட்டாவது பெட்டி வந்து ரெண்டாவது ட்ராக்ல இருந்தாலும் என்ஜின் மூவாக மூவ அதுவும் வந்து பிரைமரி முதல் ட்ராக்குக்கு வந்துடும். ஒரு நண்பர் தீவிரமான மன வியாதியினால், மென்டல் டிப்ரெஷன்னால் ரொம்பவே ஒரு பாதிப்படைந்த நிலையில் இங்கே மிஷனுக்கு வந்தார். அவரால் வந்து வெளியில் வேலை செய்யவே முடியல, எனக்கெல்லாம் புரியுது ஆனாலும் முடியல அப்படின்னாரு. ஏன் என்னால் முடியல அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ அவருக்கு நாம் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இங்கே வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து புரிதல்னால் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனதில் வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னால் எனது அறிவினால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிந்து கொள்வதைத்தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சிக்கிறது தான் பிரைமரி ஸ்டெப். இதுதான் ஒட்டுமொத்த கோலே இங்கே இதுதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான், இங்கே உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறது பரிசுத்தமாக நம்ம புரிஞ்சு தெளிவானதுக்கப்புறம், சரி நெக்ஸ்ட்டு என்ன தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போது தான் என் அறிவை யூஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது வெளியில் புறத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ண முடியுமான்னு யோசித்து நம்ம செயல்படுறதை தான் சிந்தித்து செயல்படுதல்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நாம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வெளியில் வேலை செய்கிற தீர்வை நோக்கி போகிறது தீர்வல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும், உள்ளே ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத நிதர்சனமாக புரிந்து கொள்வது தான் பிரைமரி, முக்கியம் எல்லாமே அது மட்டும்தான். இரண்டாம் கட்டமான முயற்சி தான் புரிந்து கொண்டு உள்ள வேலையில் வெளில என்ன செய்யலாம், அறிவு யூஸ் பண்ணின்னு செய்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சமானது. நீங்கள் அவருக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் வெளியில் வேலையே செய்ய முடியலன்னா கூட செகண்ட் ஸ்டெப்பை விட்டுருங்க, பிரைமரி ஸ்டெப்பில் முதல்ல ஒரு 100 நாள் இருங்க அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா, 100 நாளைக்கு உள்ளேயும் வேலை இல்லை வெளியிலையும் வேலை இல்லை, முடிஞ்சதை செய்யுங்க, இல்லைனா அதுக்காக ஒரு வருத்தம் பட தேவையில்லைன்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உள்ளே டோட்டலாக ஃப்ரீடம் பண்ணியாச்சு, வெளியே செயல் செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க, அதுக்கும் சுதந்திரம் கொடுங்கன்னாச்சு. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக அப்படியே ஃப்ரீயாக அடுத்தது வந்து சின்ன சின்ன வேலைகளை அவரால் செய்கிற அளவுக்கு தன்மைக்கு முள்ள சேஞ்ச் ஆகுறாரு. பிறகு அடுத்தது கொஞ்ச நாள் அதை விட அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு ஆகுறாங்க. பிறகு அடுத்த கட்டத்துக்குன்னு அதை விட அடுத்த வேலைக்கு செய்கிற அளவுக்கு தகுதி ஆகுறாங்க. அப்புறமேட்டு இன்னொருத்தர் புரிஞ்சு என்ன வேலை செய்யணுங்கிற தகுதிக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுது. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட மன முறிவாகி அவங்க உடஞ்சி போனவங்கள ஒரே ஸ்டெப்பில் அப்படியே சேஞ்ச் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்து ஒரு கால அவகாசம் கொடுத்து தான் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ மனசுடைய சேஞ்சுங்கிறது சீக்கிரமாக நிகழ்ந்துடும், அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு ஏற்படுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். உதாரணத்துக்கு மனசை வந்து நீங்கள் தண்ணி மாதிரி நினச்சிக்கலாம், ஃபிசிக்கலை வந்து ஒரு இரும்பு கம்பின்னு நினச்சிக்கோங்க புரிஞ்சிக்கிறதுக்கு. இப்போ தண்ணியை வந்து கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சூடுபடுத்துகிறீங்க, பிறகு அடுப்பு அணைச்சிட்றீங்க, எவ்வளோ நேரத்தில் அது கூலிங் ஆகும், மேபி ஒரு 1/2 hour அது கம்ப்ளீட்டாக நார்மலான டெம்பரேச்சர் என்னவோ அந்த டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஆனால் ஒரு கம்பியை நல்ல பழுக்க காய்ச்சிறீங்க, அதை அதே மாதிரி அணைச்சிட்டிங்கன்னா தண்ணி எப்படி உடனே 1/2 hour கூலிங் ஆகிடுச்சோ அந்த மாதிரி இந்த இரும்பு கம்பி உடனே கூலிங் ஆயிடுமா? இதுக்கு வந்து இட்ஸ் டேக் சம் டைம், நிச்சயமாக ஒரு 4-5 மணி நேரமோ 6 மணி நேரமோ கூட ஆகலாம், தெரியல. அது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வரோம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மனோரீதியான மாற்றம் என்பது உடனே நிகழ்ந்துடும். ஃபிசிக்கலான சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா இது வந்து டென்சிட்டியானது, அடர்த்தியானது, அதில் கொஞ்சம் மாற்றம் நிகழ்கிறதுக்கு நாம் கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மனோரீதியாக மாறிட்டாவே நம்மளை பொறுத்து மட்டும் போதும், ஃபிசிக்கல் சேஞ்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நிகழக்கூடிய ஒன்று. இதுக்கு ஐயா ஜென்ரலாக சொல்கிற உதாரணத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா இன்னமும் நல்லா புரியும். நம்ம ஒரு ஜங்ஷனில் ரயில்வே ஸ்டேஷன் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 track இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, ட்ரெயின் ட்ராக்கு, என்ஜின் வந்து ரெண்டாவது ட்ராக்கில் வந்துகிட்டு இருக்குது, ரயில் வந்துகிட்ருக்குதுன்னா அது பிளாட்ஃபார்மை நோக்கி வரும்போது மொதல் ட்ராக்குக்கு திரும்பிடும்.
அதை வந்து நீங்கள் அந்த என்ஜினுக்கு அடுத்த பெட்டியிலிருந்து பார்த்தீங்கன்னா, என்ஜினும் அடுத்த பெட்டியும் முதல் ட்ராக்ல இருக்கும், அந்த ஏழாவது எட்டாவது பெட்டி வந்து ரெண்டாவது ட்ராக்ல இருக்கும். அப்போது அந்த ஏழாவது எட்டாவது பெட்டி வந்து ரெண்டாவது ட்ராக்ல இருந்தாலும் என்ஜின் மூவாக மூவ அதுவும் வந்து பிரைமரி முதல் ட்ராக்குக்கு வந்துடும். அது மாதிரி மனோரீதியான மாற்றத்தை மட்டும் நீங்கள் விளங்கிக்கிட்டால், ஃபிசிக்கல் மாற்றங்கிறது தன்னால் காலப்போக்கில் மாறி என்ன மாறணுமோ அதுக்கான மாற்றத்தை மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை புரிஞ்சிக்கிட்டால் போதும், எப்படி அதாவது உடனே மாறாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான சேஞ்ச் வந்து நிகழ்ந்தே தீருங்கிறது தான் புரிதல். அதை புரிஞ்சிக்கிட்டால் போதும். நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.